மண்ணுக்கு மனமழகு, மாணவனுக்கு கல்வி அழகு. அப்படிப்பட்ட கல்வியை மிக சிறப்பாக கற்றுக்கொண்டிருக்கின்ற மாணவ கண்மணிகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 13/12/23 அன்று 7வது வகுப்பு மாணவர்களுக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் நடைபெற்ற 2வது பருவம் இந்த தொகுத்தறி மதிப்பீட்டு தமிழ் வினாத்தாளுக்கான விடை குறிப்புகளை சற்று சுருக்கமாக காணலாம், வாருங்கள் பார்க்கலாம். பொறுத்துக, மதலை என்றால் தூண், விச்சை என்றால் கல்வி, வனப்பு என்றால் அழகு. சரியான விடை எது அப்படின்னா, 4வது கேள்விக்கு கடல், 5க்கு இயற்சொல், 6க்கு எவன் கூட்டல் ஒருவன் எவன் ஒருவன், அதன் பிறகு கட்டி கூட்டல் அடித்தல், கட்டி அடித்தல். நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியம் எது அப்படின்னா, கேலி சித்திரம். அதன் பிறகு நிரப்புக, கப்பல் ஓரிடத்தில் நிலையாக நிற்க உதவுவது நங்கூரம். அதற்கு பிறகு 10க்கு பாரதியார். பொறுத்துக, கழனி என்பது வயல், நிகர் என்பது சமம், பரிதி என்பது கதிரவன், முகில் என்றால் மேகம். அடுத்தது, வைப்புழி கோட்பாடா என்ற பாடல் பக்கம் எண் 29 இருக்குது, பார்த்து கொள்ளுங்கள். தொட்டனை தூறும் மணக்கேணி மாந்தருக்கு கற்றனை தூறும் அறிவு என்ற திருக்குறள் பக்கம் 70 இருக்கிறது, பார்த்து கொள்ளுங்கள். அதன் பிறகு 2 மதிப்பெண் வினாக்கள், கலங்கரை விளக்கத்தில் எந்த நேரத்தில் விளக்கு ஏற்றப்படும் இரவு, கப்பலின் உறுப்புகள் என்ன அப்படின்னா, எறா, பருமல், வங்கு, கூம்பு, இதெல்லாம் வந்து உறுப்புகள். இயற்சொல்லின் 4 வகைகள் என்ன, பெயர் இயற்சொல், வினை இயற்சொல், இடை இயற்சொல், உரி இயற்சொல். அதன் பிறகு பாரதிதாசனின் மனதை கவர முயன்ற இயற்கை பொருட்கள் என்ன, அந்த பாடல் நிறைய கொடுத்துருப்பாங்க, அதில் சுருக்கமாக வானம், நீரோடை, தாமரை, காடு, வயல், மேகம் என்று சுருக்கமாக எழுதிக்கொள்ளலாம். 2 மதிப்பெண் தானே. கல்வி அறிவு இல்லாதவர்களுக்கு வள்ளுவர் கூறுவது யாது பக்கம் 70 ஒரு 4 திருக்குறள் இருக்கும், அதனுடைய பொருளை எழுதிக்கொள்ளலாம். பதத்தின் 2 வகைகள் யாவை, பகுபதம் மற்றும் பகாபதங்கள். ஒரு கலை எப்போது உயிர்ப்புடையதாக இருக்கும், மானுட பண்புகள் அதில் இருக்க வேண்டும் அப்போதுதான். அதன் பிறகு குகை ஓவியங்களில் இருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் என்னென்னா, பழந்தமிழரின் வாழ்க்கை முறைகளை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதன் பிறகு தீமை உண்டாக்கும் 2 செயல்கள் எதுக, 2 திருக்குறளுடைய பொருள் பக்கம் 70 இருக்கும், பார்த்துக்கொள்ளுங்கள். அதன் பிறகு 26வது வினா என்ன அப்படின்னா, பண்டைய தமிழரின் கப்பல் செலுத்தும் முறை பக்கம் 11 இருக்கின்றது. இலக்கிய வகை சொற்கள் எத்தனை வகைப்படும், அவை யாவை, அவை 4, அவை என்னென்னா, இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடசொல், இந்த 4 தான். அது கல்வியே அழியாத செல்வம் என்பதை விளக்குக பக்கம் 29. அப்புறம் பக்கம் 49 சிற்பங்களும் ஓவியங்களும் எவ்வாறு அமைய வேண்டும் என்று கவிஞர் கூறுகிறார், அதற்கான விடை 49 இருக்குது. பக்கம் 55 இந்த கேள்விக்கான விடை இருக்கு, பார்த்து கொள்ளுங்கள். அதன் பிறகு ஆழ்கடலின் அடியல் என்ற விரிவானம் கதை பக்கம் 14. அதன் பிறகு 37 மதிவாணன் பள்ளிக்கு செல்ல முடிவெடுத்த நிகழ்வை, பள்ளி திறப்பு இருக்கு இல்லையா, அது அந்த விரிவானம். அதன் பிறகு இது ரெண்டும் சுயமாக நாம் எழுத வேண்டியது. உங்கள் பகுதி நூலகம் ஒன்று அமைத்தர வேண்டி ஒரு விண்ணப்பம் எழுத வேண்டும். உங்களுக்கு உங்கள் பள்ளியில் ஆசிரியர் மிக சிறப்பாக எழுதியிருப்பார், அதை படித்து கொள்ளுங்கள், அதை படித்து எழுதியிருப்பீங்க. எங்கள் ஊர் என்னும் தலைப்பில் உங்கள் ஊரின் சிறப்புகளை எழுதியிருப்பீங்க, பார்த்து கொள்ளுங்கள். நன்றி மாணவர்களே, இந்த காணொலியை பார்த்துவிட்டு உங்கள் வகுப்பில் படிக்கிற மற்ற மாணவர்களுக்கு இதை பகிர்வு செய்யுங்கள். நன்றி, மீண்டும் சந்திப்போம், வணக்கம்.